ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கேஷ் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப வந்து ஒரு முக்கியமான வீடியோ டிஎன்பிஎஸ்சி குரூப் டூவோட கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இது மூலமாகவே நீங்கள் குரூப் டூ எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா இதனோட டீட்டெயில்ஸை நல்லாவே வந்து தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே, இவங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். அதாவது நேற்று தான் வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். எப்படி என்னென்னா, இப்போ டிஎன்பிஎஸ்சிலேருந்து அஃபிஷியலாக வந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அவங்களே ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் அவங்க சொல்கிறதுல ஏதாச்சும் மிஸ்டேக்குன்னா அதை எப்படி மேல்முறையீடு பண்ணுறது அப்படின்றதையும் வந்து எப்படின்னு நான் வீடியோ வந்து போட்டிருக்கேன். மறக்காமல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் டூவில் 2327 வேக்கன்சி இப்போதைக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா, இது மேலும் அதிகரிக்கவும் வாய்ப்பு இருக்குது. இந்த வேக்கன்சிஸ் படி கவர்மெண்ட் ரூல்ஸ் படி ஜென்ரலில் 31% வந்து அவங்களுக்குன்னு ஒதுக்கீடு பண்ணுறாங்க. அதாவது எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவனாலும். அடுத்து வந்து பிசி, அப்புறம் பிசிஎம் அதாவது பிசி முஸ்லீம் கேட்டகிரி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ அதாவது எஸ்சி அருந்ததியர், எஸ்டி. ஓகேவா, இது எல்லாருமே வந்து முக்கியமானது. இதில் நீங்கள் வந்து இந்த கம்யூனிட்டி வந்து பார்க்கணும். யார்கிட்டயாச்சும் ஃபோட்டோ வச்சு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லைன்னா சொல்லுங்கள், நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். ஏன்னா வந்து இப்போ செலக்ட் ஆகிட்டாலுமே வந்து அந்த மாதிரி ஃபோட்டோ வச்சு தான் வந்து கேட்குறாங்க. ஓகேங்களா, அதனால் முன்கூட்டியே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது நல்லது. ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் சாதாரணமாக கவர்மெண்ட் எக்ஸாமுக்கோ வேறு எதனா அப்ளை பண்ணுறதுனா கூட அந்த மாதிரி தான் வந்து கேட்குறாங்க. அதனால் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேவா, இப்போ வந்து ஜென்ரல் கேட்டகிரியில் 31% பிரித்தா அந்த 2327 வேக்கன்சியில் 721 வேக்கன்சி ஜென்ரல் கேட்டகிரிக்கு, பிசியில் 26.5% வந்து ஒதுக்கிட்டு தராங்க. அது மூலமாக 617 வேக்கன்சி பிரியுது. பிசி முஸ்லீமுக்கு 3.5%ன்றதுனால 81 வேக்கன்சி, எம்பிசிக்கு 20%ன்றதுனால 465, எஸ்சியில் வந்து 15% ஒதுக்கிறதுனால 359 வேகன்சி போகுது. இந்த மாதிரியே தான் எஸ்சிஏ எஸ்டிக்கும் இதே மாதிரி தான். எஸ்டிக்கு வந்து 1% தான், அதனால் 23 வேகன்சி வந்து அவங்களுக்கு வந்து போகுது. ஓகேங்களா, இப்போ எஸ்டி வந்து 1%ன்றதுனால 23 பேர் தான் செலக்ட் ஆக முடியுமான்றது கிடையாது. அவங்க வந்து ஜென்ரல் கேட்டகிரிலையும் வந்து வரலாம். எல்லாமே வந்து மார்க் பேஸ்டு தான். மார்க் அதிகமாக எடுத்தால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா, இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இந்த ஜென்ரல் கேட்டகிரியில் 38%, அதாவது இதெல்லாம் முன்னுரிமை கேட்டகிரிஸ், பிஎஸ்டிஎம், உமன்ஸு, அப்புறம் வந்து எக்ஸர்விஸ்மேனு, ஸ்போர்ட்ஸ் கோட்டா, இதெல்லாமே வந்து எல்லாமே முன்னுரிமைகள். ஓகேவா, அதுக்கேற்ற மாதிரி பர்சன்டேஜ் வந்து ஒதுக்கியிருக்காங்க. இப்போ வந்து ஜென்ரல் கேட்டகிரியில் 31%, 721 வேக்கன்சி இருக்கா. அந்த 721லேயே பார்த்தீங்கன்னா 38% ஜென்ரல் கேட்டகிரிக்கும், பிஎஸ்டிஎம்க்கு 20% ஒதுக்கீடு பண்ணுவாங்க, உமன்ஸுக்கு 30%, இந்த மாதிரி. ஓகேங்களா, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஓகேவா, நான் கிளியர் பண்ணுறேன் உங்களுக்கு. அந்த மாதிரி வந்து இதுலேயே வந்து இன்னும் வந்து இந்த மாதிரி பிரிக்கிறாங்க. பிஎஸ்டிஎம்லாம் ரொம்பவே வந்து முக்கியமானது. நான் அதை தான் எல்லா வீடியோலையும் வந்து பொதுவாக சொல்லுவேன். 20% வந்து இடஒதுக்கீடு தராங்க. யார்கிட்டயாச்சும் இப்போ ஆன்லைனில் அப்ளை பண்ணி ஆன்லைன் கொண்டு வந்துட்டாங்க இல்லையா பிஎஸ்டிஎம்லாம், அது இல்லாதவங்க சொல்லுங்கள், நான் பண்ணித்தரேன் அப்படின்ட்டு. ஏன்னா 20% கவர்மெண்ட் ஜாப் எல்லாத்துலேயுமே, தமிழக அரசு கவர்மெண்ட் ஜாப்பில் எல்லாத்துலேயுமே வந்து இருக்குது. யார்கிட்டயாச்சும் இல்லைன்னா சொல்லுங்கள், தமிழ் வழியில் படித்தவங்களுக்கு நான் பண்ணித்தரேன். அதே மாதிரி குரூப் டூவை பொறுத்தவரையில் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப், நம்ம எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும் கம்யூனிட்டி வைஸ்ன்றதை வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணி எடுத்தது தான். இப்போ ஓசி கேட்டகிரியில் 148 ஜென்ரலில் வந்து எடுக்கணும், உமன்ஸ் தான் ஒன்று கம்மியாக ஒரு 147 கொஸ்டின்ஸ் கரெக்டாக. இது வந்து எக்ஸ்பெக்டட் தான், கன்ஃபார்ம் வந்து கிடையாது. போன வருஷத்துலலாம் அனலைஸ் பண்ணி எடுத்தது தான். ஓகேவா, பிசி வந்து 145, பிசி முஸ்லீமில் 138, அப்புறம் எம்பிசி கேட்டகிரி 143, எஸ்சி 138, எஸ்சிஏ 133, எஸ்டிக்கு வந்து 132. இந்த மாதிரி தான் வந்து உமன்ஸுக்கு. டிடபிள்யூன்றது வந்து டிஸ்ட்ரிக்ட் வீடியோ கேட்டகிரியில் வரும். ஓகேவா, இந்த மாதிரி தான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த பிஎஸ்டிஎம்மு, அப்புறம் வந்து எக்ஸர்விஸ்மேனு, ஹேண்டிகேப்பு, அந்த மாதிரியான உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா முன்னுரிமை எல்லாம் இருந்தால் பிஎஸ்டிஎம் வந்து 8 கொஸ்டின் வந்து லெஸ் பண்ணிக்கலாம். இப்போ 148 ஓசி கேட்டகிரி, அவங்க வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்டிஎம் வந்து 140 எடுத்தாலே போதும், கொஸ்டின்ஸ் கரெக்டாக இருந்தாலே போதும், அந்த மாதிரி தான். ஓகேவா, இது எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் தான், இது கன்ஃபார்ம் வந்து கிடையாது. ரிசல்ட்ஸ் வெளியானால் தான் அந்த கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் வந்து தெரியும். ஓகேவா, இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் வந்து தெரியப்படுத்துங்க. ஏன்னா வந்து தெரிஞ்சுக்கிட்டோம், மெயின் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்பவே வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.